الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகை சம்பந்தமாக பேசப்பட்டு வருகின்றது. இந்த வருடத்திலே தொழுகை சம்பந்தமான தலைப்புகளிலே உரையாற்றப்பட வேண்டும். அதே போன்று மஹரிஸ் போட்டிக்காக வழங்கப்படுகின்ற ஹதீஸ்கள், அதே போன்று துஆக்கள் தொழுகை சம்பந்தமான ஹதீஸ்களாகவும், தொழுகையிலே ஓதப்படுகின்ற துஆக்களாகவும் வழங்கப்பட்டு வருகின்றது. இவை அனைத்துமே தொழுகையின் முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடியதாக காணப்படுகின்றது. தொழுகையை பொறுத்தவரையிலே முஸ்லீம்களாகிய நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்ற முக்கியமான ஒரு கடமைதான். நாங்கள் அன்றாடம் செய்து வருகின்ற, நாங்கள் இறைவன் எங்களை படைத்த நோக்கத்தை நாங்கள் உணர்த்துகின்ற ஒரு இபாதத்தாக இந்த தொழுகை காணப்படுகின்றது. எனவே தொழுகை விடயத்திலே குடும்ப தலைவர்களின் பொறுப்பு என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, அல் குர்ஆன் இதை மிகவும் ஆணித்தனமாகவும் ஆழமாகவும் வலியுறுத்தி வருகின்றதை காண முடியுமாக இருக்கின்றது. இது சம்பந்தமான இறைவசனங்கள், ஹதீஸ்கள் ஏராளம் இருக்கின்றன. அவைகளிலே முக்கியமான வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற போது, அல்லாஹு தஆலா அவனின் தூதரை பார்த்து சூரா தாஹா 132வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற போது, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நபியே உங்களுடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் தொழுகை கொண்டு ஏவீராக, வஸ்தபிர் அலைஹா, நீரும் தொழுகையிலே பொறுமையாக அதிலே நிலைத்திருப்பீராக, லா நஸ்அலுக ரிஸ்கா, நாங்கள் உங்களிடத்திலே ரிஸ்கை கேட்கவில்லை, நஹ்னு நர்சுகுக், நாங்கள் உங்களுக்கு ரிஸ்க் வழங்குகின்றோம், வல் ஆகிபத்து லித்தக்வா, அழகிய இறுதி முடிவாகின்றது அது தக்குவாவுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹு தஆலா உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுகை கொண்டு ஏவுங்கள் என்கின்ற அந்த பொறுப்பை அவர்களுக்கு குறிப்பிடுகின்றார் என்றால், நாங்கள் எங்களுடைய குடும்பத்தின் தொழுகை விடயத்திலே நாங்கள் எவ்வளவு கரிசனை காட்ட வேண்டியிருக்கின்றது. தொழுகை என்பது அது பொறுமையோடு நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை வட்டம் சீர் பெறுவதற்கு அவனுடைய தொழுகை ஒரு முக்கியமான காரணியாக இருக்கின்றது. அவனுடைய தொழுகை சரியாக, ஒரு மனிதனுடைய தொழுகை சீர்பெறுகின்ற போது அவனுடைய வாழ்க்கையின் எல்லா விடயங்களும் சீர்பெறக்கூடியதாக இருக்கின்றது. நேர முகாமைத்துவத்தை அவன் சரியாக கடைபிடிப்பதற்கு, அவன் தொழுகையை சரியாக நிறைவேற்றுவானாக இருந்தால் அவனிடத்திலே நேர முகாமைத்துவம் அது அழகாக அமைகின்றதை பார்க்க முடியுமா இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய தொழுகை சீராக வேண்டும் என்றால் அவனுடைய தூக்கம் சீர்பெற வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் அவன் உரிய நேரத்திலே உறங்கினால்தான் அவனுக்கு பஜ்ர தொழுகைக்கு எழுந்து பஜ்ரை சரியான முறையிலே சொல்ல முடியுமா இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய தொழுகை பஜ்ர சலாவோடு அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய நாள் ஆரம்பிக்குமாக இருந்தால் அவனுடைய நாள் மிகவும் சந்தோஷமான நாளாக, அது பரக்கத்துக்குரிய ஒரு நாளாக காணப்படுகின்றது என்பதை நாங்கள் விளங்க முடியுமா இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை பல ஹதீஸ்களிலே குறிப்பிட்டிருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது. எனவே தொழுகை என்பது அது நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டிய, மிகவும் பொறுமையோடும் ஒரு ஒரு பயிற்சியோடும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு இபாதத்தாக இந்த தொழுகை காணப்படுகின்றது. நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, வத்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில இன்னஹு கான சாதிகல் வஅதி வகான ரசூலன் நபியா, இஸ்மாயிலை இந்த வேதத்திலே நீங்கள் நினைவு கூறுங்கள், இன்னஹு கான சாதிகல் வஅதி,
அவர்கள் உண்மையான வாக்குறுதி கொண்டவர்களாகவும் ஒரு தூதராகவும் நபியாக இருந்தார். அவர் அவருடைய குடும்பத்தினருக்கு தொழுகையை கொண்டும் கொண்டும் ஏவக்கூடியவராக இருந்தார். அவர் அவருடைய இறைவனிடத்திலே பொருந்தி கொள்ளப்பட்ட அடியனாக காணப்பட்டார் என்று அல்லாஹு தாலா இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை குறிப்பிடுகின்றான். அவர்கள் அவருடைய சிறந்த பண்பாக வக்கானயா முரு அஹ்லஹு பிஸ்ஸலா அவருடைய குடும்பத்தினருக்கு தொழுகையை கொண்டு ஏவக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். எனவே ஒரு மனிதன் தொழுகையை தான் சரியாக நிறைவேற்றுவதோடு அவனுடைய குடும்பத்தினர் அவர்கள் தொழுகையை சரியாக தொழுகின்றார்களா என்பதை அவர் எப்போதும் கவனித்து வர வேண்டும். அதிலே அவர்களுக்கு அதை அவருக்கு அவர்கள் தொழுமாது அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும். அவர்களுக்கு தொழுகைக்கான பயிற்சிகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற விடயத்தை இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி குறிப்பிடுகின்றது. அதே போன்று நபிமார்களுடைய துஆக்களில் கூட அவர்கள் இந்த விடயத்தை மிகவும் ஆழமாக விளங்கி வைத்திருந்ததை காண முடியுமா இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரா இப்ராஹிமிலே வருகின்ற அந்த துஆ, நாங்கள் மரணத்துக்காக வழங்கிய ஒரு துஆ, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ஜுர்ரியத்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எனது இறைவனே ஜஅல்னி முகீம ஸலா, தொழுகையே நிலைநாட்டக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக, வமின் ஜுர்ரியத்தி, என்னுடைய குடும்பத்தினரையும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கிவாயாக. ரப்பனா வ தகப்பல் துஆ, இறைவனே எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவிலே, ஜஅல்னி முகீம ஸலா, என்னை தொழுகை நிலைநாட்டுவனாக ஆக்கு, அதே போல் என்னுடைய சந்ததியினரையும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்குவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்துகின்றார்கள். எனவே தொழுகை அவ்வளவு அந்த நபிமார்கள் அவர்கள் தொழுகையை தொழுது அவர்களுடைய குடும்பத்தினர்களையும் அவருடைய சமூகத்தையும் தொழுமாறு ஏவியிருக்கின்றார்கள் என்பதை காண முடியுமா இருக்கின்றது. எனவே தொழுகை என்பது ஒரு முக்கியமான கடமையாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, முரு அவுலாதகும் பிஸ்ஸலாத்தி வஹும் அபினாஉஸ் ஸபிஇஸினீன், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகை கொண்டு ஏவுங்கள், வஹும் அபினாஉஸ் ஸபிஇஸினீன், அவர்கள் 7 வயதாக இருக்கும் போது அவர்களை தொழுமாறு ஏவுங்கள். வத்ரிபூஹும் அலைஹா வஹும் அபினாஉ அஷ்ரின், அவர்கள் 10 வயதை அடைந்தும் தொழாமல் இருக்கின்ற போது நீங்கள் அவர்களுக்கு அடித்து தொலவியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் சிறுவர்கள் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதிலே, தொழுகையை கண்ணியப்படுத்துவதில் அவர்கள் வளர்க்கப்படுவார்களாக இருந்தால் அவர்கள் பெரியவர்களாகி தொழுகையிலே சரியாக தொழுகையை பேணித் தொழக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இவர்கள் சிறு வயதிலே தொழுகைக்கு பயிற்றுவிக்கப்படவில்லையோ அவர்கள் தொழுகையிலே குறைச்சல் செய்யக்கூடியவர்களாக, தொழுகையை வீணாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பது அது நாங்கள் நிதர்சனமாக காணக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே பொதுவாக பொறுப்புகளை பற்றி கூறுகின்ற போது நபி அவர்கள் கூறினார்கள், இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாம் ஒரு எல்லோரும் இறைவன் வழங்கி இருக்கின்ற பொறுப்புகளோடு ஒரு பின்னி பிணைந்த சமூகமாக இந்த இஸ்லாமிய சமூகம் வாழ வேண்டும். ஒவ்வொரு முஃமின்களும் இந்த இஸ்லாமிய சமூகத்தை கட்டியெழுப்பக்கூடிய ஒவ்வொரு கற்களாக காணப்படுகின்றார்கள். அவர்கள் எல்லோரும் இணைந்துதான் இந்த இஸ்லாமிய சமூகம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த ஹதீஸையும் நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், அவர்கள் அவருடைய பொறுப்பை பற்றி உங்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள். அமீருல்லதி அலன்னாசி ராஇன் அலைஹிம், மனிதர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் அவர்கள் மீது பொறுப்பாளராக இருக்கின்றார். ஒஹு மஸ்ஊலுன் அன்ஹும், அவர்கள் விடயத்திலே அவர் விசாரிக்கப்படுவார். வர் ரஜுலு ராஇன் அலா அஹ்லி பைத்திஹி, ஒரு மனிதன் அவருடைய குடும்பத்தினர் மீது பொறுப்பாளனாக இருக்கின்றார். ஒஹு மஸ்ஊலுன் அன்ஹும், அவர்களுடைய பொறுப்பு பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். வல் மர்அத்து ராஇயத்துன் அலா பைத்தி பஅலிஹா வ வலதிஹி, அதே போன்று ஒரு பெண் அவருடைய கணவனின் வீட்டு விடயத்திலும் அவருடைய பிள்ளைகள் விடயத்திலும் பொறுப்பாளியாக இருக்கின்றாள். வஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹும், அவர்கள் அவள் அவர்கள் பற்றி விசாரிக்கப்படுவாள்.
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உங்களுடைய ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார் என்ற இந்த புகாரி முஸ்லிமிலே வருகின்ற ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். எனவே பொறுப்பு என்று வருகின்ற போது தொழுகை என்பது ஒரு முக்கியமான பொறுப்பாக இருக்கின்றது. தொழுகையை குடும்பத்தினர்கள், எங்களுடைய பொறுப்பின் கீழ் இருக்கின்றவர்கள், அவர்கள் சரியாக தொழுகின்றார்களா, தொழுகை விடயத்திலே அவர்கள் கவனமாக இருக்கின்றார்களா என்று பார்க்க வேண்டியது அது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாக எங்களிடத்திலே காணப்படுகின்றது. எனவே எங்களுடைய தொழுகை, எங்களுடைய பிள்ளைகள் விடயத்திலே, எங்களுடைய குடும்பத்தில் குடும்ப அங்கத்தவர்கள் விடயத்திலே தொழுகையில் அவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கவனிப்பது மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எனவே அவர்கள் தொழுகையிலே எவ்வளவோ அவர்கள் கரிசனை காட்டுகின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்க வேண்டியிருக்கின்றது. எனவே தொழுகையிலே அவர்கள் எவ்வாறு கரிசனை காட்ட வேண்டும் என்கின்ற விடயத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்களாக இருந்தால் அவர்கள் பள்ளிக்கு சென்று ஜமாஅத்தாக தொழுவது கடமையாக இருக்கின்றது. நாங்கள் ஆண்களாக இருந்தால் வீட்டிலே தொழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டித்திருக்கின்றதை நாங்கள் ஹதீஸ்கள் மூலமாக காண முடியுமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்து தொழுகையை பற்றி கூறுகின்ற போது ஸலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் ஸலாத்தில் ஃபர்தி பி 27 தரஜா. இந்த ஜமாஅத் தொழுகை இருக்கின்றதே, இது தனித்து தொழுகின்ற தொழுகையை விட 27 மடங்கு சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று மன் சமி அன்னிதா ஃபலம் யாத்திஹி ஃபலா ஸலாத்து லஹு இல்லா மின் உஸ்ரின். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், மன் சமி அன்னிதா, எவர் அழைப்பை தொழுகைக்கான அதானை எவர் செவியுற்று ஃபலம் யாத்திஹி, அவர் பள்ளிக்கு வரவில்லையோ, ஃபலா ஸலாத்து லஹு, அவருக்கு தொழுகை கிடையாது, இல்லா மின் உஸ்ரின், அவருக்கு ஒரு தங்கடம் இருக்குமே தவிர, இருந்தாலே தவிர அவருடைய தொழுகை ஜமாஅத்தா தொழப்படாத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே உஸ்ர் என்றால் என்ன என்று கேட்டபோது பயம் அல்லது நோய் என்று கூறினார்கள். இன்று நாங்கள் பயம் நோய் இல்லாமல் சின்ன சின்ன காரணங்களுக்காக நாங்கள் ஜமாஅத்து தொழுகையை விடுகின்ற பழக்கத்தை நாங்கள் பழகி இருக்கின்றோம். ஜமாஅத்துக்கு செல்வதிலே நாங்கள் சோம்பேறிகளாக இருக்கின்றோம். அன்று சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் எந்த அளவிற்கென்றால் ஒரு மனிதன் நோயுட்டு அவர் ஊனமுட்டிருக்கின்ற ஒரு மனிதர் கூட அவர் இருவரை பிடித்து கொண்டு இவர்களுடைய தோளிலே கை போட்டவர்களாக ஜமாஅத் தொழுகைக்கு வருகின்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், கண் விளங்காத அந்த நபித்தோழர், அவர் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே என்னை கூட்டி வருவதற்கு யாரும் இல்லை, அதனால் எனக்கு வீட்டிலே தொழ முடியுமா என்று நபி அவர்களிடத்திலே அனுமதி கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே அனுமதி கொடுத்து விட்டு மறுபடியும் அழைத்து கேட்கின்றார்கள், உங்களுக்கு அதான் சத்தம் கேட்கிறதா என்று கேட்டபோது ஆம் கேட்கிறது, அப்படியானால் நீங்கள் அதுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறுகின்றார்கள். எனவே கண் விளங்காத ஒருவர் கூட அதானை அவர் செவியுற்றாராக இருந்தால் அவர் பள்ளிக்கு வர வேண்டும் என்றால் இன்று எங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை காண முடியுமா இருக்கின்றது. அதே போன்று அந்த சஹாபாக்களுடைய காலத்திலே ஜமாஅத்து தொழுகையை விட்டும் பிந்தக்கூடியவர்கள் தாமதிக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் அது முனாஃபிக்குகள் தான். முனாஃபிக்குகள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பள்ளிக்கு வந்து தொழுகின்றவர்களாக இஸ்லாத்தை குஃப்ரை மறைத்து கொண்டு இஸ்லாத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் கூட நபி அவர்களோடு வந்து பள்ளியிலே தொழுவார்கள். சில நேரங்களில் அவர்கள் தாமதமாகுவார்கள். அந்த தாமதமாகுவர்களை எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் முனாஃபிக்குகளாக இருந்தார்கள். முஃமீன்கள் எவரும் இந்த காரணமின்றி தகுந்த காரணமின்றி தாமதமாக மாட்டார்கள் என்பதை அந்த சஹாபாக்களுடைய வரலாறை பார்க்கின்ற போது காண முடியுமா இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரிலே வருகின்ற ஹதீஸிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள், லக்கத் ஹமம்து அன் ஆமுர பிஸ்ஸலாத்தி ஃபதுகாம், தொழுகைக்கு தொழுவிக்குமாறு நான் ஏவி விட்டு
தொழுகை நிலைநாட்டப்படுகின்ற நிலைமையிலே தொழுகைக்கு வராத கூட்டத்தினருடைய வீடுகளுக்கு சென்று அவைகளை எரித்து போட்டு விட வேண்டும் என்று நான் எத்தனித்தேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே, அதிலே பெண்களும் சிறு பிள்ளைகளும் இருக்கின்ற காரணத்தினால் நான் அவர்களை விட்டு வைத்தேன், இல்லாவிட்டால் அவர்களுடைய வீடுகளை நான் எரித்திருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே ஜமாஅத்தோடு தொழுகின்றது என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எங்களுடைய தொழுகை ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு தொழுகையாக, அல்லாஹ்விடத்திலே பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தொழுகையாக இருக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் எங்களுடைய தொழுகைகளை, நாங்கள் ஆண்கள் பள்ளிக்கு சென்று ஜமாஅத்தோட தொழுகின்ற பழக்கத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் பழக்க வேண்டும் என்கின்ற விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று தொழுகையை அதனுடைய நேரத்திலே தொழுவது, வீட்டிலே இருக்கின்ற பெண்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு ஜமாஅத்துக்கு செல்வது கடமை கிடையாது, ஜமாஅத்தாக தொழுகின்ற கடமை கிடையாது. ஆனாலும் அந்த தொழுகைகளை அந்த உரிய நேரத்திலே தொழுகின்ற பழக்கம் அந்த பெண்களிடத்திலே இருக்க வேண்டும். ஆரம்ப நேரங்களிலே தொழுகைகளை தொழுது கொள்வது அது ஒரு சிறந்த விடயமாக இருக்கின்றது. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், ஐயுல் அமாலி அஃதல், அமல்களிலே மிகவும் சிறந்த அமல் எது என்று இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். அப்போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அஸ்ஸலாத்து லி வக்திஹா, தொழுகையை அவனுடைய நேரத்திலே தொழுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வபிர்ருல் வாலிதைன், அதற்கு பின்னால் பெற்றோருக்கு நலுபகாரம் செய்வது, சும்மல் ஜிஹாது ஃபி சபீலில்லா, அதற்கு அடுத்தபடியாக தான் அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே தொழுகையை உரிய நேரத்திலே தொழுவது, ஆரம்ப நேரத்திலே தொழுவது சிறந்த அமலாக இருக்கின்றது. இன்று நாங்கள் பெண்களை பார்க்கின்றோம், வேலைகள் என்று, வேலை பழுக்கள் என்று எல்லா விடயங்களையும் நேர காலத்தோடு செய்கின்றார்கள். ஆனால் தொழுகை தாமதிக்கப்படுகின்றது. இது மிகவும் ஒரு பாரதூரமான விடயமாக இருக்கின்றது. தொழுகையை அதனுடைய உரிய நேரத்திலே தொழுகின்ற போது கிடைக்கின்ற அந்த மன அமைதி, அது எவ்வளவு மனதுக்கு ஆறுதலை தரக்கூடியது என்பதை அந்த நேரத்திலே தொழக்கூடியவர்களுக்கு உணர முடியுமாக இருக்கின்றது. அதே போன்று அந்த எங்களுக்கு நன்மையை மீட்டு தரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பெண்கள் தொழுகையை உரிய நேரத்திலே, ஆரம்ப நேரத்திலே தொழுதுக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று ஆண்கள் பள்ளிக்கு சென்று ஜமாஅத்தோடு தொழுகின்ற பழக்கத்தை அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு முக்கியமான கடமையாக இருக்கின்றது. எனவே இந்த விடயத்திலே குடும்ப தலைவர்கள் அவருடைய பொறுப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், அவருடைய பிள்ளைகளுக்கு பருவ வயதை அடைந்த பிள்ளைகளை அவர்கள் மிகவும் கட்டாயப்படுத்தி அவர்களை தொழுவிப்பது அவருடைய கடமையாக இருக்கின்றது. அதே போன்று சிறுவர்கள், 7 வயது 10 வயதுக்குட்பட்டவர்களை அவர்களை தொழுவுமாறு ஏவ வேண்டும். தொழுகைக்காக வேண்டி அவர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டும். 10 வயதை அவர்கள் அடைகின்ற போது அவர்களை கட்டாயப்படுத்தி தொழுவிப்பது, தொழுமாறு அவர்களை ஏவுவது ஒரு முக்கியமான கடமையாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா தொழுகையை வீணடிக்கின்ற விடயத்திலே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் தொழுகையை கற்றுக் கொடுக்காமல், அவர்கள் பெரிய வயதை அடைந்து அவர்கள் தொழாமல் அவர்கள் தொழுகையிலே பொடுபோக்கு செய்வார்களாக இருந்தால், அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எச்சரிக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது. சூரா மரியமிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அந்த நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹு தஆலா தொடராக கூறி வந்துவிட்டு, அந்த நபிமார்கள் அவனுடைய சமூகத்துக்கு, அவருடைய குடும்பத்தினருக்கு தொழுகை கொண்டு ஏவினார்கள். அவர்கள் தொழுகையிலே அவர்கள் கரிசனை காட்டினார்கள். அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வந்தார்கள். அல்லாஹு ஸலாத்த, அவர்கள் தொழுகையை வீணடித்தார்கள். அவர்கள் ஆசைகளுக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள். அவர்கள் அழிவை சந்திப்பார்கள். இல்லாமன் தாபன வஅமில ஸாலிஹன், இவரெல்லாம் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்லமர்கள் செய்தார்களோ, உலாஇகா யத்குலூனல் ஜன்னத, அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள். வலா யுஸ்லமூன ஷைஆ, அவர்கள் எந்த விதத்திலும் அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள். ஜன்னாத்து அஜ்னின் அல்லதி வஅத அர்ரஹ்மானு இபாதஹு பில் கைப் இன்னஹு கான வஅதுஹு மத்தியா, அது அஜ்னுடைய சுருக்கமாக இருக்கின்றது. ரஹ்மான் அவருடைய அடியார்களுக்கு
மறைமுகமாக அறிவித்த அந்த சொருக்கம் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. இன்னஹு கானது தியா, இறைவனுடைய வாக்கு அது நிறைவேறக்கூடியதாக இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா அந்த நல்லடியார்களை பற்றி குறிப்பிடுகின்றான். எனவே தொழுகையை வீணடிப்பது என்பது அது எங்களை அழிவிலே கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கு, சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே எங்களுடைய பிள்ளைகள் தொழுகையிலே அவர்கள் பொடுபோக்கு செய்வாராக இருந்தால் அவனுடைய பாவம் எங்களையும் வந்து சேரும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வக்கூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, அந்த நரக நெருப்பின் எரிபொருள்கள் என்னவென்றால் மனிதர்களும் கற்களுமாக இருக்கின்றன. அலைஹா மலாஇகத்துன் கிலாதுன் ஷிதாத், அந்த நரகத்திலே மிகவும் கடினமான பலமான மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். லா யஹ்சூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ்வின் கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃப் அலூனமாயுமரூன், அவர்கள் ஏகப்படுகின்ற விடயங்களை அவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றான். ஹூ அன்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனவே தொழுகை என்பது மிக முக்கியமானதா இருக்கின்றது. தொழுகைதான் எங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை எங்களுக்கு பாதுகாத்து தரக்கூடியதாக இருக்கின்றது. இவனிடத்திலே தொழுகை இல்லையோ அவனிடத்திலே மார்க்கம் கிடையாது. அல்லஹதுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எங்களுக்கும் காஃபிர்களுக்கும் இடையிலே இருக்கின்ற வேறுபாடு என்ன என்று சொன்னால் அது தொழுகைதான். அந்த தொழுகையை எவன் விடுகின்றானோ அவன் காஃபிராகிவிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அச்சுறுத்தி கூறியிருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது. எனவே தொழுகை என்பது மிக முக்கியமானது. எங்களை நரக நெருப்பிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாக நாங்கள் தொழுகையிலே கவனம் செலுத்த வேண்டும். தொழுகை விடயத்திலே நாங்களும் எங்களுடைய குடும்பத்தினரும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அல் குர்ஆன் வசனத்திலே இந்த எச்சரிக்கை, அது முதல் முதலாக நாங்கள் தொழுகை விடயமாக இருந்தால் அந்த தொழுகை விடயத்தில் தான் இந்த எச்சரிக்கை மிகவும் கடினமாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். முஃமின்கள் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா பல இடங்களிலே வலியுறுத்திருக்கின்றான். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல காரியங்களிலும் இறையச்சமுள்ள காரணியங்களிலும் நீங்கள் ஒருவருக்கொரு ஒத்தாசையாக இருங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான காரியங்களிலும் அநியாயமான காரணியங்களிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்து கொள்ளாதீர்கள். வத்தக்வல்லாஹ இன்னல்லாஹ ஷதீதுல் இக்காப், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா கடுமையான தண்டனை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதே போன்று இன்னும் ஒரு வசனத்திலே, வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅதின், ஒவ்வொரு முஃமினான ஆண்களும் பெண்களும் ஒவ்வொருவர் மீதும் பொறுப்பாளர்களாக இருக்கின்றார்கள். யஅமுன பில் மஅரூஃபி வயன்ஹௌன அனில் முன்கர், அவர்கள் நல்ல காரியங்களை ஏவுவர்களாகவும் தீய காரியங்களை விட்டும் தடுப்பவர்களாகவும், வயுகீமூன ஸலாத்த தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும், வயுதூன ஸகாத்த ஸகாத்தை வழங்கக்கூடியவர்களாகவும், அல்லாஹையும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அந்த முஃமீன்கள் இருக்கின்றார்கள். முஃமீனான ஆண்களும் பெண்களும் இருக்கின்றார்கள். உலாஇக ஸயர்ஹமுஹுமுல்லா, அல்லாஹு தஆலா அவர்கள் மீது ரஹ்மத்தை பொழிவான், அவர்கள் மீது அல்லாஹு தஆலா கருணை காட்டுவான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே முஃமீனான ஆண்கள் பெண்கள் என்கின்ற போது கணவன் மனைவிமார்கள் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தொழுகை விடயத்திலே எல்லா நல்ல காரியங்களிலும் ஒருவருக்கு ஒத்தாசையாக இருந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக தொழுகை என்பது மிகவும் முக்கியமான அமலாக இருக்கின்றது. எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது. எனவே அந்த விடயத்திலே நாங்கள் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை இந்த அல் குர்ஆன் வசனம் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது. அதே போன்று தொழுகையை எடுத்து பார்க்கின்ற போது அது ஒரு பயிற்சி மூலமாக வரக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் தொழுகையை ஏற்கின்ற நாங்கள் அது அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எவ்வாறு அந்த பிள்ளைகள் தொழக்கூடியவர்களாக சிறு வயதிலே தொழுகைக்கு பயிற்றுவிக்கப்பட்டு அவர்கள் பெரிய வயதை அடைகின்ற போதும் அவர்கள் தொழுகையை சரியாக நாட்டுகின்றவர்களாக அவர்கள் எவ்வாறு அவர்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதை
இமாம்கள் அதற்கு பல ஆலோசனைகளை வழங்குகின்றார்கள். அதை நாங்கள் பார்க்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு அதை அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தொழுகைக்கு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பயிற்றுவிக்கின்ற போது நாங்கள் சில விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதில் முதலாவதாக அவர்களுக்கு ஈமானிய பயிற்சி வழங்கப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு ஈமானிய பயிற்சி இருக்கின்ற போதுதான் அவர்கள் தொழுகையை ஆர்வத்தோடு அவர்கள் அவருடைய மகத்துவத்தை விளங்கி தொழக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் மாறுவார்கள். எனவே அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹுவை பற்றிய அந்த ஈமானை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த அகீதாவை நாங்கள் சரியாக நாங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். அல்லாஹ் எங்களை படைத்தவன், அவன் தான் எங்களுக்கு ரிஸ்க் அளிக்கின்றவன். அவனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை தான் தொழுகையாக இருக்கின்றது. அவன் இந்த தொழுகைக்கு இந்த இபாதத்துக்கு தகுதியானவன் என்கின்ற விடயங்களை பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நாங்கள் இதை விதைக்க வேண்டும். தொழுகைக்கு நாங்கள் தொழுங்கள் தொழுங்கள் என்று பிள்ளைகளை நாங்கள் வலியுறுத்துவதிலே எங்களுக்கு பிரயோசனம் கிடையாது. பிள்ளைகளுக்கு நாங்கள் முதல்ல ஈமானிய பயிற்சி வழங்குகின்ற போதுதான் பிள்ளைகள் அந்த தொழுகையை அவர்கள் ஒரு ஆரோக்கியமான தொழுகையான ஒரு ரூஹானியத்துள்ள தொழுகையாக அவர்கள் தொழக்கூடியவர்களாக அவர்கள் மாறுவார்கள். அதே போன்று இரண்டாவது விடயம்தான், நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு எங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு தொழுகை விடயத்திலே நாங்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். அல் குதுவா அஸ்ஸாலிஹா, அழகிய முன்மாதிரி பெற்றோர்களிடத்திலே காணப்பட வேண்டும். அவர்கள் உரிய நேரத்திலே தொழுகின்ற பழக்கம் அவர்களிடத்திலே இருக்க வேண்டும். அதே போன்று சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள், அவைகளை தொழுகின்ற வழக்கமுடையவர்களாக பெற்றோர்கள் இருக்கின்ற போதுதான் பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார்கள். பெற்றோர்கள் தொழுகை விடயத்திலே எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ அதை பார்த்து தான் பிள்ளைகள் வளரப்போகின்றார்கள். எனவே பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரி உள்ளவர்களாக பெற்றோர்களாகிய நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்த விடயமாக மூன்றாவது விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களுக்கு நல்லடியார்களுடைய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய அவர்களுடைய வரலாறுகளை, அவர்கள் தொழுகையோடு அவர்களுடைய தொடர்பு எவ்வாறு இருந்தது என்று சொல்லக்கூடிய வரலாறுகள், கதைகள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாங்கள் தொழுங்கள் என்று நேரடியாக சொல்வதை விட இப்படியான கதைகள் மூலமாக அவர்களுடைய சகிஹான வரலாறுகளை நாங்கள் சொல்லுகின்ற போது அவர்கள் அதிலிருந்து படிக்கின்ற அவர்களிடத்திலே அந்த ஈமானிய உணர்வுகள் அவர்களுடைய உள்ளத்திலே விதைக்கப்படுகின்றது. அது ஆழமாக விதைக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. சஹாபாக்களுடைய தொழுகையோடு அவர்களுடைய தொடர்பு எவ்வாறு இருந்தது என்று பல வரலாறுகளை நாங்கள் காண முடியுமா இருக்கின்றது. சில சஹாபாக்கள் அவர்கள் தொழுகைக்கென்று நின்றால் அவர்களுக்கு வெளி உலகத்தோடு அவர்களுடைய எந்த தொடர்பும் இல்லாமல் அவர்கள் அல்லாஹுவோடு மாத்திரம் அவருடைய தொடர்பை வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்ததை காண முடியுமா இருக்கின்றது. இந்த அளவிற்கென்றால் சில நல்லடியார்கள் அவர்கள் தொழுகைக்காக அவர்கள் நின்ற போது அவர்களுடைய கால்கள், அவருடைய அழுகிய கால்கள் வெட்டப்பட்டிருக்கின்றது. அவர்கள் உணராமல் தொழுதிருக்கின்ற வரலாறை காண முடியுமா இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வின் பாதையிலே போரிட பாதுகாப்புக்காக நின்ற சில சஹாபாக்கள் அவர்கள் தொழுகையிலே அவர்கள் அப்படியே திளைத்திருந்த போது அவர்களுடைய உடலிலே அவர்களுக்கு அம்பு வந்து தேய்த்தது கூட விளங்காமல் தொழுத வரலாறுகளை காண முடியுமா இருக்கின்றது. இப்படியான தொழுகையோடு அந்த சஹாபாக்கள் வைத்திருந்த அந்த தொடர்புகளை, அந்த வரலாறுகளை பிள்ளைகளுக்கு நாங்கள் எடுத்து சொல்லுகின்ற போது அவர்கள் தொழுகையோடு அவர்களுடைய தொடர்பு அதிகரிக்கின்றது. அதனுடைய ஆர்வமும் ஆசையும் அவருடைய உள்ளங்களிலே அவருடைய உள்ளங்களிலே விதைக்கப்படுகின்றதை காண முடியுமா இருக்கின்றது. அதே போன்று பிள்ளைகளை நாங்கள் பள்ளிக்கு அழைத்து செல்வது, நாங்கள் தொழுகையை பிள்ளைகளுக்கு பழக்குவதற்கு ஒரு நல்ல பயிற்சி களம்தான் பள்ளி வாயிலாக இருக்கின்றது. பள்ளிக்கு செல்வது ஆண் பிள்ளைகள் அது அவர்களுக்கு ஜமாஅத்தாக தொழுகின்றது கடமை. எனவே பிள்ளைகளை நாங்கள் பள்ளிக்கு நாங்கள் அழைத்து செல்வதன் மூலமாக பிள்ளைகள் பல விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பள்ளி வாயில்கள் தான் மனிதர்களை, பிரமாண்டமான மனிதர்களை அமைக்கக்கூடிய இடங்களே இந்த பள்ளி வாயில்களாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹுவின் நேசத்தை பெற்றவர்களை உருவாக்கக்கூடிய தலங்களாக இந்த பள்ளி வாயில்கள் இருக்கின்றன. எனவே அதே போன்று பள்ளி வாயில்களிலே பல அறிவு சார்ந்த
நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன, அல் குர்ஆன் கற்பிக்கப்படுகின்றது. இதே போன்ற பல விடயங்களுக்கு தளமாக அந்த பள்ளி வாயில் காணப்படுகின்றது. எனவே பள்ளி வாயில்களுக்கு நாங்கள் பிள்ளைகளை அழைத்து செல்லுகின்ற பழக்கத்தை வைத்துக் கொள்வதன் மூலமாக அவர்கள் அந்த தொழுகையை கற்றுக்கொள்கின்றார்கள். தொழுகையிலே அவர்கள் ஆர்வம் கொண்டவர்களாக மாறுகின்றார்கள் என்பதை காண முடியுமா இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் பிள்ளைகளுக்கு தொழுகையை அவர்கள் சரியாக சீராக தொழுகின்ற போது, கடைபிடித்து தொழுகின்ற போது அவர்களுக்கு நாங்கள் அன்பளிப்புகளை வழங்க வேண்டும். அவர்களுக்கு ஊக்குவிக்கின்ற விதத்திலே அவர்களுக்கு நாங்கள் அன்பளிப்புகளை வழங்குவதன் மூலமாக அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த திறமைகளை அவர்கள் வெளிப்படுத்திய அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆர்வத்தை அவர்களிடத்திலே உண்டாக்கக்கூடியதாக இந்த அன்பளிப்புகள் காணப்படுகின்றன. எனவே அவைகளை வழங்குவதன் மூலமாக அந்த பிள்ளைகள் தொழுகையிலே ஆர்வம் கொண்டவர்களாக மாறுகின்றார்கள். எனவே தொழுகையை பற்றி பேசுவதாக இருந்தால் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. தொழுகையை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நிறைய ஹதீஸ்கள் கற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தக்கூடிய நிறைய ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. அதே போன்று சஹாபாக்கள் அவர்களுடைய பிள்ளைகளை தொழுகை விடயத்தில் எவ்வளவு அவர்கள் கரிசனை காட்டினார்கள் என்கின்ற விடயங்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய குடும்பத்தினரை தொழுகையிலே தொழுகையை சரியாக நிலைநாட்டுவதற்கு நாங்களும் தொழுகையை சரியான முறையிலே நிறைவேற்றி எங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தினர்களும் தொழுகையை சரியான முறையிலே கடைபிடித்து வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆஹிர் தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.